ஓகேங்களா. இப்போ இதுல வந்து இந்த அட் இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்னா என்ன, அப்ப அட் மணி, அவுட் ஆஃப் மணி, இந்த மணி, இந்த மூணுமே யாருக்காவது புரியல புரியல அப்படின்னா இங்க கேட்டுருங்க. இப்ப இது வரைக்குமே எல்லாமே புரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் போலாம். இல்ல இன்னுமே சரிங்களா. இப்போ நீங்க வந்து ஸ்ட்ரைக்ஸ் நான் என்ன கேக்குறேன்னா மேடம், நான் என்ன கேக்குறேன்னா ஆப்ஷன் பையரா இருக்கும்போது வந்து வேல்யூ வந்து சொன்னீங்க, ஆப்ஷன் செல்லரா இருக்கும்போது வந்து என்ன செய்யணும்னா சிஇஓ வந்து செல் பண்ணணும் அப்படின்னா ஒரு வேல்யூ வந்து கம்மியா இருக்கிறதா பார்க்கணும்னு சொன்னீங்க இல்லையா. ஆமா. இப்ப பிஇ வந்து நான் சேல் பண்ணும் போது மைனஸ்ல வேல்யூ அதிகமா இருக்கும். கொஞ்சம் எப்ப வந்து அட் மணியாவும் இந்த மணியாவும் ஆக போகுதோ அப்பதான் வந்து வேகமா வேலை செய்யும். எப்பவுமே வந்து ஆப்ஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா இந்த மணி வந்து ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் ஆகுங்க சரிங்களா. இப்ப நிப்டி வந்து ஒரு ஸ்பாட் வந்து ஒரு 50 பாயிண்ட் மூவ் ஆகுது அப்படின்னாலே இந்த மணி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு டீப் இந்த மணி எல்லாம் ஈக்குவலா மூவ் ஆகும் சரிங்களா. அட் மணி வந்து அவ்வளோ ஃபாஸ்டா மூவ் ஆகாது. இதை நீங்க வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா உங்களோட நீங்க ஜிரோதால வந்து ட்ரேடிங் ட்ரேட் பண்ணும் போது வீக்லி ஆப்ஷன்ஸ், நெக்ஸ்ட் மந்த் ஆப்ஷன், ஃபார் மந்த் ஆப்ஷன்ஸ் போட்டு வச்சிங்க அப்படின்னா அந்த ப்ரீமியம் வந்து எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ரீமியம் வந்து எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா இந்த டெல்டாவில் இருக்க வேல்யூவை வச்சு தான் வந்து மூவ் ஆகுங்க சரிங்களா. இப்போ இந்த டெல்டா வேல்யூ நோட் பண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை போட்டு நீங்கள் ஸ்க்ரீனில் வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா ஸ்பாட் வந்து எங்கிருந்து எங்கே மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட வேல்யூவும் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. இப்போ நீங்க வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைக் பிரைசஸ் நீங்க வந்து மார்க்கெட் எங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத பாத்துட்டு ஆப்ஷன் பையரா இருக்கீங்க அப்படின்னா மோஸ்டா அட் த மணியும் இந்த மணியும் சூஸ் பண்ணிக்கங்க, சேஃபர் சைடுக்கு சூஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜிஸ் வைஸ் சொல்லும் போது இதுக்கு எப்படி ஹெட்ஜிங் எடுக்கிறது அப்படிங்கறத டாபிக் பாக்கலாம். நீங்க பையரா இருக்கீங்க அப்படின்னா எப்பவுமே வந்து கால்ல வந்து இங்க கீழே உள்ள ஸ்ட்ரைக்ஸ் இப்ப இந்த மணி சூஸ் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்க சரிங்களா. இப்ப இதுல வந்து அவுட் ஆஃப் மணி வந்து ஏன் சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா ஆப்ஷன்ஸே வந்து நம்ம ஒரு ஹெட்ஜிங்காக தான் யூஸ் பண்றோம். அவுட் ஆஃப் அப்படிங்கிறது அவ்வளவு ஃபாஸ்டா வேலை செய்யாது. இப்ப நிப்டி 100 பாயிண்ட் மூவ் ஆகுதுன்னா இது ஒரு 14 ரூபா தான் மூவ் ஆகுதுன்னா அது வேகமா, இப்ப வந்து என்னன்னா ஃபியூச்சர்ஸோட ஸ்பாட் பிரைஸ் வந்து எவ்வளவு வேகமா மூவ் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் அவுட் ஆஃப்ல உள்ள ஸ்ட்ரைக்ஸ்ல வந்து ஒவ்வொரு ரூபாயும் ஏறும் சரிங்களா. இப்ப அந்த அவுட் ஆஃப் வந்து எப்பவுமே வந்து ஸ்லோவா வேலை செய்யும். அதாவது ஆப்ஷன் பையரா இருக்கும்போது இந்த மணி அட் மணி எடுத்துக்கணும், இந்த மணி அட் மணி எடுத்துக்கணும், வேல்யூக்கு கீழே எடுத்துக்கணும். இது வந்து காலுக்கு வந்து இங்க கீழ உள்ள ஸ்ட்ரைக்ஸ்ங்க, அதே வந்து புட்டுக்கு வந்து இந்த மணி வந்து இங்க மேல உள்ள ஸ்ட்ரைக்குங்க, மேல உள்ள ஸ்ட்ரைக் எடுத்துக்கணும். ஆப்ஷன் செல்லரா இருக்கும்போது அவுட் ஆஃப் மணி எடுத்துக்கணும். காலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் மணி கீழே வந்து வேல்யூ அதிகமா இருக்கிறது எடுத்துக்கணும். புட்டுக்கு வந்து மைனஸ் எடுத்துக்கணும். ஆமாங்க, மைனஸ் அப்படிங்கும் போது இங்க கீழ உள்ள ஸ்ட்ரைக்குங்க. இப்ப நீங்க மேல உள்ளது இந்த மணியா பார்க்கும் போது கீழ உள்ளதெல்லாம் புட்டுக்கு அவுட் ஆஃப் மணி, காலுக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழ உள்ளதெல்லாம் இந்த மணி, மேல உள்ள ஸ்ட்ரைக்ஸ் எல்லாமே இந்த ஒயிட் கலர் போர்டுல இருக்கிறது எல்லாமே அவுட் ஆஃப் மணி சரிங்களா. மேம் ஒரே நிமிஷம் மேம், இப்போ நம்ம வந்து 15800 கால பை பண்ணி வச்சிருக்கோம், நம்ம மார்க்கெட் மேல போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ராடேவா இருக்கும்.
இப்ப வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி புட்டு வந்து மீன்ஸ் ரிவர்ஸ் ஆகி போகுது. நம்ம வந்து மேல போகும் நினைச்சிட்டு இருக்கோம், பட் மார்க்கெட் வந்து கீழே இருக்கு. அந்த மாதிரி நேரத்திலயும் நம்ம காலை பை பண்ணி வச்சிருந்தோம்னா அதை மாத்திக்கலாமா இல்ல அது எப்படி, அந்த மாதிரி கேக்குறீங்க? அதுக்கு நீங்க ஹெட்ஜிங் பண்ணிக்கணும். ஹெட்ஜிங்கோட யூஸ் பண்ணிக்கலாம். எப்பயுமே நம்ம ஹெட்ஜிங்கோட தான் யூஸ் பண்ணிக்கணும். ஆமா, ஹெட்ஜிங் எதுக்கு அப்படினா உங்களுக்கு கேபிட்டலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக நீங்க ஹெட்ஜிங் யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஆ, அதான் கேக்குறேன். இப்ப இன்ட்ராடேல இருக்கிறவங்க நம்ம அன்னைக்கே கட் பண்ணனும் அப்படினு நினைக்கிறப்ப நம்ம காலை மட்டும் பை பண்ணி வச்சிருந்து ஒருவேளை மார்க்கெட் ரிவர்ஸ்ல போச்சுனா நமக்கு அந்த இடத்துல லாஸ்ல தான நம்ம இருக்கோம். ஆமாங்க. இப்போ நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ராட்டஜி வைஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் பேசிக்கான விஷயங்க. இந்த மணி அவுட் ஆஃப் மணி இதெல்லாம் பேசிக்கான விஷயம். இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜி வைஸ் போகும்போது உங்களுக்கு ஹெட்ஜிங்கோட சொல்லிடுவேன். இப்போ ஹெட்ஜிங்கே இல்லாம நீங்க ஹை ப்ராபபிலிட்டி எப்படி எடுக்கிறது, அதுக்கு அடுத்த நாள் எப்படி வந்து நம்ம ஹெட்ஜிங் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ஒரு இந்த மணி ஸ்ட்ரைக்கே சூஸ் பண்ணிட்டு ஒரு ஹை ப்ராபபிலிட்டிக்காக நீங்க வெயிட் பண்ணலாம். அதுக்கு வந்து ஹெட்ஜிங் எப்படி அவுட் ஆஃப் மணியில நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட்ல ஒரு ஹெட்ஜிங்கோ இல்ல கரண்ட் மந்த்ல ஹெட்ஜிங்கோ அப்படிங்கறது நம்ம ஸ்ட்ராட்டஜி வைஸ் போகும்போது நம்ம ஃபுல்லா கிளியரா பாத்துக்கலாங்க. அப்ப அதையும் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி? மேடம் ஒரு சின்ன டவுட், இப்ப நான் நீ க்வெஸ்சன் எடுக்கறேன், சப்போஸ் நான் எடுத்ததுக்கு ஆப்போசிட்டா போயிட்டு இருக்கு அப்படின்னா அன்னைக்கே நான் வந்து அந்த ஹெட்ஜிங்க பண்ணி ஆகணுமா இல்ல ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் த்ரீ டேஸ் கழிச்சு கூட ஹெட்ஜிங் பண்ணிக்கலாம்? நீங்க ஒரு மந்த்லி கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்ப உங்க வியூல அப்படின்னா நீங்க ஒரு இப்ப ஸ்மார்ட் மணி இல்ல எதை நீங்க பேஸ் பண்றீங்களோ உங்க ஸ்டாப் லாஸ் எங்க இருக்கு அப்படிங்கறத பேஸ் பண்ணிதான் நீங்க அன்னைக்கே ஹெட்ஜிங் எடுக்கிறதா இல்ல நெக்ஸ்ட் டே ஹெட்ஜிங் எடுக்கிறதான்னு பாக்கணும். உங்க ஸ்டாப் லாஸ் கிட்ட வரல அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் டே கூட ஹெட்ஜிங் எடுக்கலாம். இப்ப ஸ்டாப் லாஸ் கிட்ட நியர்பை இருக்குன்னா ஹெட்ஜிங்கோட எடுத்துக்கலாம், உடனே எடுத்துக்கலாம். இல்ல செல்லத்துல ஒரு கால்ஸ் வருது அப்படின்னு வச்சுங்களேன், அந்த கரெக்ட் ஹெட்ஜிங் காலே வருதுன்னு வச்சுக்கலாம். ஏதோ ஒரு இந்த இடத்துல ஹெட்ஜிங் பண்ணிடுங்க அப்படின்னு கரெக்டா அந்த இடத்துல எடுக்க முடியல அப்படின்னா அதை எப்படி வந்து எப்படி நம்ம மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுன்றது புரிய மாட்டேங்குது. அது உடனே அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்த பேசிக் கிளாஸஸ் முடிஞ்சு உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி போகும்போது உங்களுக்கு கிளியரா சொல்லிடுறேங்க சார். ஏன்னா இப்ப இதோட ஒண்ணா சொன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். ஏன்னா இதுல வந்து நீங்க தெரிஞ்சுக்கிறதே வந்து இப்ப இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான சின்ன சின்ன விஷயங்கள் தான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆமா, நான் உங்களுக்கு அது வந்து எப்படி ஒரு பொசிஷன் எடுக்கிறது, எப்படி ஹேண்டில் பண்றது, அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி ப்ராஃபிட்டபிலிட்டியா கொண்டு வரது அப்படிங்கறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்கமிங் செஷன்ஸ்ல வந்து கிளியரா பாக்கலாங்க. இப்போ வந்து இப்ப கரண்ட்ல வந்துட்டு நான் செல்லரா இருக்கணும்னா 15,500 புட்டை வந்து செல் பண்ணணும் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம் மேம். இப்ப வந்து ஆக்சுவலா நம்ம நம்ம மார்க்கெட் வந்து மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப 15,500 வந்து எனக்கு ஃபார் அவுட் ஆஃப் தி மணியா தானே ஆயிக்கிட்டு வரும்? ஆமாங்க, மார்க்கெட் வந்து உங்க வியூல வந்து மேல போக போக வந்து இப்ப நீங்க வந்து மார்க்கெட் மேல போகுது அப்படின்னா ஒண்ணு நீங்க கால் ஆப்ஷனை பை பண்ணலாம், இல்ல அப்படின்னா நீங்க புட் ஆப்ஷனை தான் செல் பண்ணணும். இப்ப 15,500 வந்து எனக்கு எப்படி ப்ராஃபிட்டபிலிட்டி வரும்னு கேக்குறேன். என்னோட போய்கிட்டு இருக்கு இப்ப வந்து மார்க்கெட் வந்து மேல போய்கிட்டே இருக்கு அப்படின்னா இந்த புட்டு வந்து டிகே ஆகுங்க சரிங்களா? அப்ப அந்த டிகேல தான் நீங்க செல்லரா ப்ராஃபிட் எடுக்க போறீங்க சரிங்களா? இப்போ இதுக்கு வந்து நீங்க நேக்கட்டா செல்லுக்கு பதிலா ஒரு ஹெட்ஜிங்க வந்து இங்கேயே வச்சுட்டு எடுத்துக்கலாம். இன்னொன்னு உங்களுக்கு இந்த ஸ்ட்ரைக்கு வந்தா இது வந்து அடுத்த மணி ஆனாதான் உங்களுக்கு வேகமா வேலை செய்யும் சரிங்களா? இப்ப நிப்டி வந்து இந்த ஸ்ட்ரைக்கு வரைக்கும் மெதுவா தான் வந்துகிட்டு இருக்கு. இப்ப உங்க வியூ தப்பா போயிட்டு மார்க்கெட் கீழேயே வந்துட்டு இருக்கு அப்படின்னா கூட மெதுவா வருது அப்படின்னாலும் இந்த ஸ்ட்ரைக் வந்து டிகே ஆகதான் செய்யும். எப்ப இது வந்து அடுத்த மணியா ஆகுதோ அப்பதான் வந்து ஃபாஸ்டா வேலை செய்யுங்க. டெல்டா இன்க்ரீஸ் ஆகுறத பொறுத்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்ப மார்க்கெட் கீழே வரும் போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா போய் டெல்டா பாக்கணும். டெல்டா பார்க்கும் போதே உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆயிரும். இப்ப மார்க்கெட் 15,700 வரும் போது 15,500 என்ன டெல்டா இருக்கு அப்படிங்கறத நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப இன்னும் ஒரு 200 நிப்டி மூவ் ஆக போகுதுன்னா இது ஒரு 60 ஏறப்போகுது, நம்மளுக்கு ஒரு 60 லாஸ் வரப்போகுது, அப்ப நம்ம இங்கேயே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருவோம் அப்படின்னு நீங்க அப்பவே யோசிக்கணும் சரிங்களா? எதுக்காக நீங்க ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்றீங்க, இப்ப ஆப்ஷன்ஸ்ல எதுக்காக நீங்க ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்க ஸ்ட்ராட்டஜிஸ் வைஸ் போகும்போது உங்களுக்கு கம்பல்சரி ஹெட்ஜிங் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லா டாபிக்குமே நான் சொல்லிடுவேன்.
ரெண்டு பேருமே ஒரு ப்ராப்பர் ஹெட்ஜிங்கோட ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ பிளான் பண்ணி பண்றாங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ்ல நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும். எப்ப வந்து நீங்க நேக்கட்டா பண்ணணும்னு யோசிக்கிறீங்களோ அங்க வந்து உங்களுக்கு ரிஸ்கும் இருக்கு, ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங்கும் கம்மியாகுது அப்படிங்கறது அர்த்தம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ 15,800 இருக்குன்னா அவுட் ஆஃப் தி மணி மேக்ஸிமம் எவ்வளவு போறோமோ அந்த அளவுக்கு சேஃப் இல்லீங்களா? ஆமாங்க. இப்ப நீங்க ஆப்ஷன் பையரா இருக்கீங்க அப்படின்னாலும் இப்ப ஒரு இந்த மணியை நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு சேஃப்டிக்கு அவுட் ஆஃப் மணியை செல் பண்ணி வச்சுக்கிறது நல்லதுதான் சரிங்களா. இப்ப ஒரு ஆப்ஷன் செல்லரா இருக்கீங்க, ஒரு அவுட் ஆஃப் மணியை வந்து நீங்க செல் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு கீழே உள்ள ஒரு அவுட் ஆஃப் மணியாவது நீங்க ஒரு பை பண்ணி ஹெட்ஜிங் வச்சுக்கலாம் சரிங்களா. ஹெட்ஜிங் அப்படிங்கறது செல்லருக்கு வேற மாதிரி மாறும், பையருக்கு வேற மாதிரி மாறுங்க. இது எல்லாமே நம்ம அடுத்த செஷன்ஸ். இன்னுமே பேசிக்ஸ்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் இருக்கு. அதாவது ஒன்னு பை பண்ணி ஒன்னு செல் பண்ணா வேற மாதிரி போகும், வேற மாதிரி செல் பண்ணா வேற மாதிரி போகும். ஆமா, இது இதுல உள்ள ரிஸ்க் ரிவார்ட்ஸ் என்ன அப்படிங்கறது ஒன் பை ஒன் பாக்கலாம். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கிட்டது வந்து ஆப்ஷன்ஸ்ல வந்து பி இருக்கு, சி இருக்கு, புட் ஆப்ஷன் இருக்கு, கால் ஆப்ஷன் இருக்கு, அப்புறம் ஸ்ட்ரைக் பிரைசஸ்னா என்னன்னு பாத்திருக்கீங்க. இப்போ அவுட் ஆஃப் மணி, இந்த மணி, இதெல்லாம் பாத்திருக்கீங்க. இப்ப இது வரைக்குமே உங்களுக்கு டவுட்ஸ் இல்ல அப்படின்னா அடுத்த பார்ட், இன்னொரு இம்பார்ட்டன்டான பார்ட் இருக்கு, அதையே நான் சொல்லிட்டு வேணா உங்களுக்கு இந்த செஷன் க்ளோஸ் பண்றேங்க. இப்ப இது வரைக்கும் யாருக்கும் டவுட் இல்லைனா நான் நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு மூவ் ஆகுறேன் ஓகேங்களா? இப்ப இது இதுல இருக்க பேசிக்கே தெரியாது அப்படின்னு செஷன்ல சொல்லியிருந்தீங்க, அவங்களுக்கு எல்லாம் இதுல ஒரு கிளாரிட்டி இருக்குங்களா, இல்ல வந்து இதை இன்னுமே ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இருக்கும் நினைக்கிறேன். கொண்டு போக முடியும். இதுலயே உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா இதுல இங்க கிளியர் பண்ணிட்டு தான் கொண்டு போகணும். இதுவரைக்கும் டவுட் இல்லப்பா. தென் இந்த ஓஐ வந்து நேத்து நான் கேட்டிருந்தேன், இங்க காலர்ஸ் இருப்பாங்களா ஆர் செல்லர்ஸ் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, சீ சாரி பையர்ஸ் ஆர் செல்லர்ஸ், இது ரெண்டு இல்ல ரெண்டு பேருமே இருப்பாங்களான்னு சொல்லி. அந்த ஒரு ரெண்டு பேருமே இருப்பாங்க, அதை எப்படி பிரிச்சு பாக்கணும், அந்த ஓபன் இன்ட்ரெஸ்ட் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கறது ஓஐ வந்து நீங்க இப்ப இங்கேயே இருக்கு, இப்ப ஓஐ இதுலயே இருக்கு.
ஓகே. இதுல வந்து செல்லர்ஸா பையர்ஸா எப்படி ஐடென்டி தனியா ஐடென்டிஃபை பண்றது, ஓபன் இன்ட்ரெஸ்ட் வச்சு எப்படி நீங்க சூஸ் பண்ணணும், அதுல சேஞ்ச் இன் ஓபன் இன்ட்ரெஸ்ட் எப்படி ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேசிக்ஸ் டாபிக்ஸ்ல கொஞ்சம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா தான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த பேசிக்கான டவுட் இந்த ஓஐல ஒரு சின்ன டவுட் இருக்கு. ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இப்ப டிஸ்க்ளோசபிள் க்ளோசபிள் டிஸ்க்ளோசபிள் டிஸ்பிளேபிள்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா ஆர்டர் போடும்போது. அதுல வந்து இந்த ஓஐ வர ஓஐல வராம ஹைட் பண்ணி போடுவாங்க, இல்ல அவங்க போடுறது எல்லாமே வந்து ஓபன் இன்ட்ரெஸ்ட்ல வந்து டிஸ்க்ளோஸ் ஆகிடுவாங்க. இல்ல எல்லாமே வந்து ஆக்சுவலி வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பைரி டே அன்னைக்கு கம்பல்சரி எல்லாமே இது பண்ணிடணும். இப்ப இந்த ஓபன் இன்ட்ரெஸ்ட் மேம் நீங்க கேட்டீங்களே ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிடுற பாருங்க. இப்ப இந்த ஓபன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் இருக்கு இல்லங்க, 15800 15900 16 இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்ஸ் இருக்கு இல்லங்க. இப்ப இந்த ஒரு ஒரு ஸ்ட்ரைக்கும் ஓபன் பண்ணும் போது இப்போ இந்த ஒரு ப்ரீமியம் வேல்யூ இருக்கு அப்படின்னா, இப்ப இந்த ஸ்ட்ரைக்ஸ் ஓபன் ஆகும் போதே இவ்வளவு கான்ட்ராக்ட் ட்ரேட் ஆகலாம், இவ்வளவு குவான்டிட்டி இந்த ஸ்ட்ரைக் பிரைசஸ்ல ட்ரேட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு பிக்ஸ் பண்ணி தான் வந்து ஃபர்ஸ்ட் இது பண்ணுவாங்க சரிங்களா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் இப்ப 15800 இருக்கு. இப்ப இங்க ஒரு ஓபன் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய எப்படி சொல்றதுன்னா ஒரு குறிப்பிட்ட ஓபன் இன்ட்ரெஸ்ட் இது பண்ணி வச்சிருப்பாங்க ஓபன் ஆயிருக்கும். இப்ப திடீர்னு மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து கொஞ்சம் கீழே இறங்கிரும், அப்ப வந்து இது அட் த மணி கான்ட்ராக்டா மாறிடும். இப்ப அவுட் ஆஃப்ல இருக்க புட் ஆப்ஷன் எல்லாம் இந்த மணி அட் த மணி ஆயிரும். அப்ப என்ன ஆகணும்னா ஓபன் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகப்படுத்தணும். அப்ப வந்து அந்த சேஞ்ச் இன் ஓபன் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் வந்து அடிஷனலா குவாண்டிட்டிஸ் வந்து ஆட் ஆகும் சரிங்களா. இப்ப அந்த அந்த ஓபன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வெண்டா மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்ட்ரைக் பிரைசஸ்ல அந்த ஓபன் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்ப வந்து அது வந்து இந்த மணியா அவுட் ஆஃப் மணியா மாறுது அப்படிங்கறத வச்சுட்டு தான் அந்த ஓபன் இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த குவாண்டிட்டி ஃபுல்லாவே வந்து வேரி ஆகும் சரிங்களா. இப்ப இப்ப இந்த ஓபன் இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்க எப்ப பாக்கலாம் அப்படின்னா இன்னைக்கு நாளைக்கு வந்து மார்க்கெட் ஓபன் ஆக போகுது, அதுக்கு முன்னாடி வந்து நம்ம எந்தெந்த ஸ்டைக்ஸ் எல்லாம் இன்னைக்கு கரெக்டா நல்லா ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு முதல் நாளே வந்து நீங்க ஒரு 3:30 மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பாத்துக்கலாம். இந்த ஓபன் இன்ட்ரெஸ்ட பாத்துட்டு எந்தெந்த வேல்யூஸ்ல எல்லாம் அதிகமா வந்து ட்ரேட் ஆயிருக்கு, எந்தெந்த ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் ட்ரேட் ஆயிருக்கு அப்படிங்கறத வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். மோஸ்டா இந்த ஓபன் இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் மணி ஸ்ட்ரைக்லயும் இந்த மணி ஸ்ட்ரைக்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ளோட்டிங்லயே மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே சரி, எதனால அப்படி மாறுது அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ மார்க்கெட் 15800 இருக்கு. இப்ப இங்க இருந்து மார்க்கெட் கீழே போகுது அப்படின்னா இப்ப இந்த அவுட் ஆஃப் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அட் த மணியா மாறிடும் இல்லைன்னா இந்த மணியா மாறிடும் சரிங்களா. அப்போ அந்த ஃப்ளோட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து செல்லர்ஸ் எல்லாமே இது இந்த ஸ்ட்ரைக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேரி ஆயிரும், இந்த குவான்டிட்டிஸ் எல்லாமே வேரி ஆயிரும் இது இந்த மணியா அடுத்த மணி ஆகும் போது. அதே மாதிரி இன்கேஸ் மார்க்கெட் மேல போகுது அப்படின்னாலும் இந்த ஸ்ட்ரைக்ஸ் எல்லாமே வேரி ஆயிரும், அந்த செல்லர்ஸ் பையர்ஸ் மர்ஜ் ஆகுறது எல்லாமே வேரி ஆயிரும். எப்படி அது வேரி ஆகுது அப்படின்னா இன்கேஸ் சொல்லுங்க சரிங்களா, ஒரு ஒரு 2 மினிட்ஸ் நீங்க ஒரு வெண்ணீரை அதை குடிச்சு ரிலாக்ஸ் பண்ணிடுங்க ப்ளீஸ். ஓகே சரி, இப்ப இந்த ஸ்கிரீன் தெரியுதுங்களா ஆப்ஸ்ட்ரா ஸ்கிரீன். இப்ப இந்த ஓபன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்த அவுட் ஆஃப் மணில வந்து பாத்தீங்கன்னா எந்த ஸ்ட்ரைக் வரைக்கும் பில்டப் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப ஆப்ஷன் பையர் செல்லர் இதை வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணல ஓரளவுக்கு, பட் இதை வச்சு நீங்க பொசிஷன்ஸ் வந்து பெருசா பில்டு பண்ண முடியாது. ஏன்னா இது ஃப்ளோட்டிங்ல மாறிக்கிட்டே இருக்கும் மார்க்கெட்டோட மூமெண்ட்டை வச்சு. இல்ல அதான் நான் என்ன கேக்குறேன்னா, நான் கேக்குறது உங்களுக்கு கிளாரிட்டியாவே கேக்குறேன். அதாவது இப்போ ஒரு ஸ்டாக் வாங்குறோன்னு வச்சுக்கலாம், 5000 ஸ்டாக்கோ 10000 ஸ்டாக்கோ வாங்கும்போது அது டிஸ்க்ளோசபிள் இல்ல வந்து டிஸ்பிளேபிள்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் இல்லைங்களா, அதுல நம்ம ஒன்று செலக்ட் பண்ணுவோம். ஓகேங்க சார். ஸ்டாக்ஸ் வாங்கும்போது பெரிய பெரிய வந்து டிஏஎஸ் பெரிய பெரிய ஃபண்டு ஆப்ரேட்டர்ஸ்லாம் இந்த ஸ்டாக் வாங்கும்போது அது வாங்குறது தெரியாம வாங்கணும்ட்டு அந்த டிஸ்க்ளோசபிள் கொடுப்பாங்க.
அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹையர்ல வந்து இது பண்ணும்போது நடக்குது இல்லைங்களா. நான் என்ன கேக்குறேன், இப்ப ஆப்ஷன்ஸ்ல பண்ணும் போது அந்த மாதிரி டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி, வெளியில டிஸ்பிளே ஆகக்கூடாதுன்னு சொல்லி அந்த மாதிரி அவங்க பண்ணுவாங்களா? ஏன்னா நம்ம ஓபன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா ஓபன் இன்ட்ரெஸ்டுக்கும் நடக்கிற ட்ரேடிங்க்கும் சம்மந்தம் இருக்க மாட்டேங்குது சில நேரத்துல. அது என்ன அப்படின்னா பொசிஷன்ஸ் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகி ஓபன் ஆயிருங்க. இப்ப இது என்ன அப்படின்னா, இப்ப நீங்க சொல்ல வர பாயிண்ட் புரியுது. இப்ப என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா, இன்கேஸ் நீங்களே வந்து என்ன பண்ணிருப்பீங்கன்னா, மார்க்கெட் மேலதான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு 15,500 புட்ட வந்து ஷார்ட் அடிச்சிருப்பீங்க. இப்ப நீங்க இங்கேயே பாருங்களேன், இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் பாருங்களேன், இப்போ வந்து பாத்தீங்கன்னா 16,000 கிட்டத்தட்ட 85,000 பேர் 85.152 இருக்கு இல்லீங்களா. ஆமாங்க, இதைதான் நம்ம ஒரு கணக்குல எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா 16,100 83,000 இருக்கு. சோ அடுத்தடுத்த 100 பாயிண்ட்க்கு பாத்தீங்கன்னா அதிகமாயிட்டே போற மாதிரி இருக்கும், கம்மியாகிற மாதிரி இருக்கும். இதை நம்ம கணக்குல எடுத்து பண்றதுக்கு ட்ரை பண்ணோம்னா, இது மோஸ்ட் ப்ராப்ளி பாத்தீங்கன்னா, இது வந்து இந்த இப்ப 12th இருந்தது, அடுத்தது 19th, அடுத்தது 26th, அடுத்தது May 31st அப்படின்னு உள்ள அக்குமுலேஷன் தான் காட்டும் நினைக்கிறேன். என்னங்க சார், நீங்க ஓபன் இன்ட்ரெஸ்ட பேஸ் பண்ணி ட்ரேடே பண்ண முடியாதுங்க. ஏன்னா ஓபன் இன்ட்ரெஸ்ட வந்து எதனால வச்சு நீங்க பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்னா, நீங்க இங்க வந்து நடந்திருக்க வால்யூம் பாருங்க. இப்ப இங்க வால்யூ வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஓபன் இன்ட்ரெஸ்ட் வந்து 85,152 ஓகேங்களா. சேஞ்ச் இன் ஓபன் இன்ட்ரெஸ்ட் வந்து வெறும் 8,900 தான் இங்க நடந்திருக்கு. ஆனா வால்யூம் வந்து இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 24,28,000 கிட்ட வால்யூம் நடந்திருக்கு அந்த ஸ்ட்ரைக்ஸ்ல. அப்ப அந்த இடத்துல வந்து பையர் செல்லர் ரெண்டையுமே சேர்த்துதான் வால்யூம். அங்க செல்லரும் இருக்கலாம் பையரும் இருக்கலாம், அத வந்து தனித்தனியா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அத வந்து நம்ம இந்த சார்ட்ல வந்து ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணலாம். மைத்ரி, அந்த சார்ட்லயே அந்த 15,900 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல கால் சைடும் புட் சைடும் அந்த சேஞ்ச் இன் ஓஐ வந்து பாத்தீங்கன்னா மைனஸ்ல இருக்குது. அது எதனால அப்படி ரெண்டு சைடும் வந்து மைனஸ்ல இருக்கு? இப்போ இந்த 15,900ங்களா? நீங்க அந்த ஆப்ஷன்ஸ் செயின் என்எஸ்சியோட ஆப்ஷன் செயின்ல 15,900ங்களா? 15,900 பாத்தீங்கன்னா இந்த ஓபன் சேஞ்ச் இன் ஓபன் இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கால் சைடும் வந்து மைனஸ்ல இருக்கு, புட் சைடும் மைனஸ்ல இருக்கு. அது ஏன் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் இது மட்டும் வந்து மைனஸ்ல இருக்கு? இப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க ஓபன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அதிகமான ஓபன் இன்ட்ரெஸ்ட் கான்ட்ராக்ட் வந்து ஓபன் ஆயிருக்கணும் சரிங்களா. அதுல பர்டிகுலர் கான்ட்ராக்ட வந்து க்ளோஸ் பண்ணிருக்கணும் எக்ஸ்ட்ராவா. புரியல நீங்க சொல்றது வந்து. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப சேஞ்ச் இன் ஓபன் இன்ட்ரெஸ்ட் இந்த ஒண்ணு இல்லைங்க. இப்ப நீங்க வந்து அந்த கான்ட்ராக்ட் அந்த ஸ்ட்ரைக் பிரைசஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பல்கான குவான்டிட்டி வந்து ஓபன்ல இருந்திருக்கும் சரிங்களா. இப்ப அதுல வந்து யாராவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட குவான்டிட்டியை வந்து க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. ஓகே, இப்ப அந்த க்ளோஸ் பண்ணது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன எதுக்குள்ள அப்படின்னா, அந்த ஓபன் ஒரு ஒரு ஸ்ட்ரைக்குக்கும் ஒவ்வொரு ஓபன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு சொன்னேன் இல்லைங்க, ஓபன் ஆகும் போது கான்ட்ராக்ட் ஓபன் ஆகும் போது. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவா ட்ரேட் இப்ப செல்லர்ஸ் ஒரு பையர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த புரோக்கரை பொறுத்து வேரி ஆகும் அந்த ஓபன் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இதா இருக்கு, என்ன கான்ட்ராக்ட் ஆக்டிவ்ல இருக்கு அப்படின்னு. எக்ஸ்ட்ராவா அதுல வந்து ட்ரேட் பண்ணிருப்பாங்க அந்த ஸ்ட்ரைக்ல 15,900 அப்படிங்கிற ஸ்ட்ரைக்க எக்ஸ்ட்ராவா ட்ரேட் பண்ணிருப்பாங்க, வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போயிட்டாங்க கரெக்ட்டுங்களா நீங்க சொல்றது? இப்ப க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போயிருப்பாங்க இல்லைன்னா எக்ஸ்ட்ராவா அதை ட்ரேட் பண்ணிருப்பாங்க. 15,900 வந்து எக்ஸ்ட்ராவா ரைட் பண்ணிருப்பாங்க இருக்கும். எதனால அப்படின்னா இப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இந்த ஓபன் இன்ட்ரெஸ்ட் வந்து பாருங்க, இது வீக்லி ஆப்ஷன் சரிங்களா.
இப்ப இந்த ஓபன் இன்ட்ரெஸ்ட் சார்ட் நீங்க பாக்குறீங்க, இதே வந்து பாத்தீங்கன்னா மந்த்லில பாத்தீங்க அப்படின்னா வேரி ஆகும். தெரியுதுங்களா இது என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ்க்கான ஓபன் இன்ட்ரெஸ்ட்? இது எல்லாமே இந்த மந்த்லியோட எல்லா ஸ்ட்ரைக் பிரைஸஸும் இருக்கும், எல்லா ஸ்ட்ரைக் பிரைஸஸும் இருக்கும். ஓகே இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி செல்லர்ஸ் மட்டும் தான் இருந்திருக்காங்க இந்த ஸ்ட்ரைக்ஸ் அவுட் ஆஃப்ல. இங்க வந்து பாத்தீங்கன்னா செல்லர் பையர் ரெண்டுமே ஈக்குவலா இருக்காங்க. ஓகே இதே வந்து அடுத்த மாசத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வேரி ஆகும். இப்ப நீங்க இந்த ஓபன் இன்ட்ரெஸ்ட் வச்சு எந்த பொசிஷன்ஸுமே வந்து நீங்க பில்ட் பண்ண முடியாது, ஏன்னா ஓபன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃப்ரீக்வெண்டா சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்ப இந்த ஓபன் இன்ட்ரெஸ்ட் வருங்க இங்க பில்ட் ஆயிருக்கா, இப்ப இதே வந்து நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா இதோட பில்டப் வேற மாதிரி இருக்கும். இப்ப மார்க்கெட் எந்த வியூல போகுது அப்படிங்கறத பொறுத்து இப்ப இந்த ஓபன் இன்ட்ரெஸ்ட்ல ஒன்னே ஒன்னு விஷயம் நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம்னா இந்த ஸ்ட்ரைக்ல அதிகமா வால்யூம் ட்ரேட் ஆயிருக்கு. அப்ப இந்த ஸ்ட்ரைக்க வந்து நம்ம வந்து என்ன சொல்றது அப்படின்னா பெஸ்ட் அவாய்ட் பண்ணலாம், இல்ல அடுத்த ஸ்ட்ரைக் இந்த ஆப்ஷன் செல்லரா பையராங்கறத பொறுத்து நீங்க வந்து சேஞ்ச் பண்ணலாம் இந்த வியூ. இதை வச்சு எப்படி ட்ரேட் பண்றது அப்படிங்கறது வந்து அட்வான்ஸ் கிளாஸஸ்ல பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். இன்னும் பேசிக்கான விஷயங்களை நிறைய தெரிஞ்சுட்டு இந்த ஓஐ பில்டப் இந்த மேக்ஸ் பெயின் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நீங்க போகும்போது இன்னும் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்ப நீங்க டைரக்டா ஓபன் இன்ட்ரெஸ்ட்குள்ள போனீங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகுங்க, ஏன்னா பேசிக்ல வந்து இந்த பிசிஆர் இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பேசிக்கான விஷயங்கள் இன்னும் நிறைய நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த இன்ட்ரென்சிக் வேல்யூ எக்ஸென்ட்ரிக் வேல்யூ இது எல்லாமே அதை வச்சுட்டு தான் நீங்க அப்புறம் ஓபன் இன்ட்ரெஸ்ட வச்சு நீங்க எப்படி ஒரு கான்ட்ராக்ட ஃபில் பண்றது என்ன அப்படிங்கிற விஷயங்களை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். பட் ஓஐ வச்சு நீங்க ட்ரேட் எடுக்க முடியாது. போகும்போது ஓபன் இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த இடத்துல இல்லாம இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து செல் நீங்க பை பண்ணி வச்சதை செல் பண்றதுக்கு அங்க வாங்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் பார்த்துதான் நீங்க வந்து ட்ரேட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வியூ சொல்லி இருந்தாரு. சோ அதுக்காக தான் அந்த வியூ இல்ல அந்த வியூ எப்போ அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த இன்ட்ரென்சிக் வேல்யூ எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூ சொல்லுவாங்க அது சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா அப்ப நான் உங்களுக்கு சொல்லும் போது ஈஸியா இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஓஏ இல்ல இந்த மணில எல்லாம் தீப் இந்த மணில இதெல்லாம் என்ன அப்படிங்கறது நான் ஓஏக்குள்ள போகும்போது உங்களுக்கு சொல்லாதான் கிளாரிட்டி ஆகும். இது ஏன் இங்க வந்து இவ்வளவு கான்ட்ராக்ட் ட்ரேட் ஆக மாட்டேங்குது, அட் த மணிலயோ அவுட் ஆஃப் மணில மட்டும் ஏன் இவ்வளவு கான்ட்ராக்ட் ஓபன்ல இருக்கு ட்ரேட் ஆகுது அப்படிங்கிற ரீசன் அந்த டாபிக் வரும்போது சொன்னோம்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு நாள் வந்து ஓஏ வச்சு எப்படி ட்ரேட் பண்றதுன்னே உங்களுக்கு சொல்லதான் போறேன். கண்டிப்பா அந்த டாபிக்கும் உங்களுக்கு கவர் ஆகும், ஏன்னா ஆப்ஷன்ஸ் வந்துட்டும் போது உங்களுக்கு ஃபுல்லாவே டீடைல்டா உங்களுக்கு கிளியர் பண்ணி அனுப்புறதுதான், நீங்க எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிற மாதிரிதான். ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கான செஷன்ஸ்ல வந்து இப்ப ஏன்னா டைமும் ஆயிடுச்சு, இப்போ நம்ம வந்து இன்னைக்கான செஷன்ஸ்ல இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்ப இதுல இருந்து அடுத்த டாபிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வெனஸ்டே செஷன்ஸ்ல அப்படியே கன்டினியூ பண்ணலாங்க. வரும் அதிகமா வச்சிருந்தோம்னா டீப் இந்த மணில போலாம் இல்லீங்களா? ஆமா
அப்போ டெல்டா வேல்யூ வந்து அதிகமா இருக்கணும். இது காலுக்கு காலுக்கும் சரி புட்டுக்கும் சரிங்க ரெண்டுக்குமே புட்டுக்கும் சரி. இதே வந்து செல்லர் ஆனோம்னா அவுட் ஆஃப் மணியில போனோம், எவ்வளவு கோலம் அவுட் ஆஃப் மணியில போறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து சேஃபர் சைடு. அஸ் வெல் அஸ் பாத்தீங்கன்னா டெல்டா வேல்யூ வந்து மைனஸ் அதிகமா இருக்கும். மைனஸ் அப்படிங்கறது வந்து புட்டு சைடுக்கு எப்போ மைனஸ்ல இருக்கும், கால் சைடுக்கு வந்தீங்க பாத்தீங்க அப்படின்னா பிளஸ்ல தான் இருக்கும். ஆமா கால் சைடு எவ்வளவு எவ்வளவு அவுட் ஆஃப்ல போறீங்களோ அவ்வளவுக்கு சேஃப். கால் சைட்ல போகும்போது மைனஸ் இல்லாம வேல்யூ கம்மியா இருக்கணும். புட்ல வந்து செல்லரா இருக்கும் போது டெல்டா வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா மைனஸ்ல அதிகமா இருக்கும். ஆமாங்க. இப்ப அந்த மாதிரி நீங்க வந்து இப்போதைக்கு இந்த பேசிக்கான விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கங்க. இப்ப நாளைக்கு வெட்னஸ்டே செஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டாபிக் வந்து உள்ளுக்குள்ள போலாம். மேடம் வெட்னஸ்டே வந்து ரெண்டு செஷன் எடுக்கிறீங்களா? ரெண்டு இல்ல இல்ல, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கோட கண்டினியூஷன் தான் வெட்னஸ்டே. இன்னைக்கு இங்க நிறுத்தி இருக்கேன் அப்படினா இங்க இருந்தா நெக்ஸ்ட் செஷன் ஆரம்பிப்பங்க. இல்ல மோஸ்ட் ப்ராபபிலி 7:00 இருக்குங்களா 8:00? இல்ல 7:00 தான் சார். 7:00 தான் இன்னைக்கு. எனக்கு கொஞ்சம் வர்க் அப்படிங்கறதை மாத்துனேன். 7:00 தான் இருக்கும் சார். 7:00 ஏ இருக்கும். கிளாரிட்டியா இருக்கீங்கன்னா என்ன டவுட் இருந்தாலும் இப்பவே கூட இந்த டிஸ்கனெக்ட் ஆனாலும் ஜாயின் ஆயிட்டு கூட தனியா கேளுங்க நான் ஒரு 15 மினிட்ஸ் உங்களுக்கு டவுட் கிளியர் மட்டும் முடிச்சிடுறேன் இல்ல யாரா டவுட்னா பர்சனலா கூட கேட்டுக்கிட்டோம். பிகாஸ் உங்களுக்கு வந்து த்ரோட் ஃபுல்லா ட்ரை ஆயிடுச்சு, நம்ம மென்ஷன் குடுத்துக்கலாம். வேணும்ன்றவங்க பர்சனலா கால் பண்ணியோ இல்ல மெசேஜ் போட்டு கேட்டுக்கிட்டோம். ஓகேங்க, நாளைக்கு கூட கிளியர் பண்ணி தரங்க. ஓகே ஓகே. ஓகே ஓகேங்க சார். தேங்க்யூ 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 மேடம். தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ.